நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. நாகலிங்க மரம் புஷ்பம் மகிமை. நாகம் குடைபிடிக்க உள்ளே லிங்கம் இருக்கும். அதி அற்புத வடிவில் நாகலிங்க புஷ்பம் பூக்கும். பூ உலகின் மகத்தான நாம் வாழும் காலத்திலேயே நாகலிங்க மரம் இன்றும் தென்படுவது நாம் பெற்ற புண்ணிய பேரே. தினசரி நாகலிங்க மர தரிசனமே நம் உள்ளுள் காலசக்தியையும் கால உணர்வையும் இயங்க வைப்பதாகும். நாகலிங்க புஷ்பத்தை ஆலய பூஜைக்கு அளித்தல் மிகப்பெரிய புண்ணிய காரியமாகும். பல பிரதோஷ வழிபாட்டு பலன்களை ஒருங்கே தர வல்லதே இறைவனுக்கு நாகலிங்க பூவால் ஆற்றும் பூசனை. நாகலிங்க பூவை வைத்து பூஜிப்பதன் முழு பலன்களையும் அடைய பூஜிக்கப்படும் ஒவ்வொரு பூவிற்கும் ஒருவனுக்கேனும் அன்னதானம் அளிக்க வேண்டும். நாகலிங்க மரம் இயற்கையான யோக அக்னியை பூண்டது. நாகலிங்க பூவை மரத்திலிருந்து பறிக்கும் போது கைக்கு இதமான உஷ்ணமாய் இருப்பதை உணர்ந்திடலாம். ஒவ்வொரு நாகலிங்க பூவும் உள்சூட்டுடன் இருக்கும். இதுவே யோக புஷ்ப தவச்சூடு ஆகும். இதன் ஸ்பரிசம் மனித மூளைக்கு மிகவும் நல்லது. ஒவ்வொரு நாகலிங்க பூவும் சூரிய சந்திர கிரகணங்களின் யோக சக்தியை கொண்டு மட்டுமே நலர்கின்றது என்ற அறிவிய விஷயத்தை நாகசாலி சித்தரும் நாகமாதா சித்தரும் பூவிலகருக்கு மீண்டும் உணர்த்தினார்கள். இவ்வாறு கண்ணுக்கு தெரிந்த நாகலிங்க பூவின் மகிமையை இனிமேலாவது உணர்ந்து நாகலிங்க பூவை கொண்டு இறைவனை வணங்குவோம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.